அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 சங்கீதம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காலை நேரத்திலே தாவீதனுடைய அனுபவம் போல நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கலாம். இந்த 3 சங்கீதத்தை வாசிக்கும் போது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று தலைப்பிலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு பாருங்கள், சொந்த குடும்பத்திலே பிள்ளைகள் கூட எதிர்ப்பாக இருந்தார்கள். அவனை சுற்றிலும் ஏராளமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருந்தது. காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஒரே போராட்டங்களின் மத்தியிலே தாவீது ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர் எவ்வளவு அனுபவித்து சொல்கிறார் பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். இந்த நாள் வெளிச்சத்தை காண்பது எனக்கு தேவன் கொடுத்த இரக்கம். எரேமியாவும் சொல்லுவார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 3 சங்கீதத்திலே தாவீது சில அனுபவங்களை சொல்வார். 2வது வசனத்திலே தேவனிடத்திலே அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவ்வளவு போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 6வது வசனத்திலே சொல்லுவார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நான் என்னுடைய வேலையை முடித்து நித்திரை செய்து எழுவது என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் காலையிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 124வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் இந்த தாவீதனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் ஏராளமான போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை கனப்படுத்துகிறதை விட்டுவிடவே இல்லை. பாருங்கள், இதே சங்கீதத்திலே 8வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்வார், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வார். 119வது சங்கீதம் 164வது வசனத்திலே உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்வார். அவ்வளவு நெருக்கங்கள், ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறதையும் துதிக்கிறதையும் விட்டுவிடவில்லை. சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நாள் தூங்கி எழுந்து வெளிச்சத்தை காண்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டே வருகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எப்பொழுதும் இந்த தாவீதை போல ஆண்டவரை மறக்காமல் விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாவீது சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினது போல நாமும் ஆண்டவரை கனப்படுத்துவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தலாம். நம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, தாவீதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர், இதை காண்கிற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இந்த நாளில் காண்பதற்கு தேவன் கொடுத்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தேவனேமை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், காட் பிளெஸ் யூ, ஆமேன்.